மோதிரவரில் இடது நாசியை தொட்டிருக்கட்டும். இடது நாசி வழியாக ஒரு ஆழமான மூச்சு எடுத்து வலது நாசியை வழியை விடுங்க. வலது நாசி வழியாக எடுத்து வலது நாசியை அடைச்சி இடது நாசி வழியாக விடுங்க. மெல்லிய பூ போந்த மூச்சாக இருக்கட்டும். எடுத்த மூச்சை இடது நாசி வழியாக வெளியே விட்டு வெளியே கையை பிடிச்சு மறுபடியும் வைத்துக் கொள்ளலாம். வெளியே இருக்கட்டும். இப்போது நாம் குரு பூஜா என்கிற ஒரு மகா யஜ்ஞத்தை இங்கே நம்ம செய்ய இருக்கிறோம். குரு பூஜாங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானிடத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட அபாரிதமான சக்தி எப்படி கிடைத்தது என்று கேட்கும்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடத்தில் இந்த அபரிதமான சக்தி எல்லாம் நாம் குருவிடத்திலிருந்து பெற்றேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ குரு தத்துவம் அல்லது குரு சக்தி என்பது அவ்வளவு உயர்ந்த மகாத்மியம் கொண்டதாகும். இந்த குரு பூஜா சந்நிதியில் நம்முடைய சங்கல்பங்களை எல்லாம் இங்கே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். குருவை அழைத்த சிவனை அழைத்தால் சிவன் வருவார், பிரம்மாவை அழைத்தால் பிரம்மா வருவார், மகாவிஷ்ணு அழைத்தால் மகாவிஷ்ணு வருவாங்க. ஆனால் குரு பகவானை அழைத்தால் எல்லா தெய்வ கணங்களும் அங்கே எடுத்தும். ஸோ அத்தகைய உயர்ந்த அந்த ஸ்தானத்தில் குரு தேவரையும் இப்போது இருக்கிற குருமார்களையும் இந்த உலகத்தில் தோன்றிய குருமார்கள் இனி தோன்ற இருக்கிற குருமார்கள் எல்லோரையும் நாம் இங்கே சங்கல்பித்து எல்லா தெய்வ கணங்களையும் நாம் சங்கல்பம் எடுத்து இந்த பூஜையை செய்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி இந்த மந்திரங்களை கேட்டாலே எல்லா விதமான பயன்களையும் நாம் பெற முடியும். இப்போது நாம் குரு பூஜா தொடங்கும். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மஸ்ரீ குருபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோ விவாம் யஸ்மரே புண்டரீகாக்ஷம் நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ரபராசரம் ச யாசம் சுகம் கௌரவம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மகாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மகாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்தி ஸ்ரீமத் ஸ்ரீல
தர்சிதம் ஜகத் குரு பதம் நத்வாத்ம திருப்திம் நதாம் லோகாஜ்ஞான பயோத பாட நதுரம் ஸ்ரீ சங்கரம் சர்மதம் பிரம்மானந்த சரஸ்வதி குருவரம் தியாயாமி ஜோதி ஏகம் நித்யம் விமலமஜலம்
குரு மஹிமா அபா